உங்களுடைய பயணம் இந்த ஏவியில் திரும்பி பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு 17 வருஷம் அப்படி தெரியுது. அகெயின் எவ்ரிடே ஐ எம் லேர்னிங். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட நம்ம கற்றுக்குறோம், ஒரு ஒரு படம் நம்ம பண்ணுறோம். ஐ எம் லேர்னிங். ஐ ஃபீல் எவ்ரி ஒர்க் ஐம் லைக் அ சைல்ட் லேர்னிங் ஃப்ரம் அ டைரக்டர். அதில் சில பாடல்கள்லாம் வரும்பொழுது பின்னாடி நின்று விசில் சத்தமும் கைத்தட்டலும் பறந்தது பாருங்க, அந்த பாடல் வந்துமே ஒரு 15-16 ஆண்டுகள் இருக்குல்ல? ஆமாம், 1901 அப்புறம் வெயிலோட விளையாடி 1901 வந்து எல்லாமே கையில ஆகாசம் எல்லாமே அது அந்த கதை தான் தீர்மானிக்கும். அந்த கதை அந்த மொமெண்ட் அந்த அந்த மொமெண்ட் வர ஒரு ஸ்பார்க் தான். மியூசிக்ன்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம அந்த வி ஆர் தேர் வாசிக்கிற போது வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பேஸ் அதுதான் வந்து டியூனாக வரும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எப்போ அமையும்னு நமக்கு தெரியாது. அந்த அதுதான் மேஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மியூசிக் பொறுத்த வரைக்கும். சூப்பர். இந்த படம் எவ்வளவு ஸ்பெஷல்? இது ரொம்ப ஒரு அழகான கதை. ஒரு ரெண்டு ஃபாதர் டாட்டர் பற்றின ஒரு கதை. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு அந்த அந்த லைன் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி இமோஷ்னல். ஒரு ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணணும். இப்போ என்னென்னா சில படங்கள் வந்து ஸ்டார்ஸ்க்கோ இல்லை நம்ம பண்ணும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு அதுக்கான பட்ஜெட்ஸ் அதுக்கான வேல்யூ அப்படின்னு இருக்கும். சில படங்கள் வந்து நம்ம கதைக்காகவும் நம்ம பேஷன் இருக்கும். சினிமாவுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்ம கிடக்கூடாது, ஆர்ட் ஃபார்ம் போயிடக்கூடாதுன்னு நம்ம வந்து நினைப்போம். அந்த மாதிரி நான் காக்கா முட்டை வந்து பண்ணேன், அதுக்கப்புறம் விசாரணை பண்ணேன், அங்காடி தெருவு பண்ணேன், வெயிலும் அந்த மாதிரி ஒரு படம். பட் அது அது எனக்கு எனக்கு கொடுத்த முதல் படம். ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் கருமேகங்கள் கலைகின்றன வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் பேரலல் சினிமாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிம். ஸோ அதுக்கு வந்து நம்ம விலை வைக்க முடியாது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு ஒரு விலைக்காக இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமே பேசலை. அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம்காக என்னோட ஒரு நம்ம நம்ம ஏ சைட்லேருந்து ஒரு 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 முயற்சின்னு வச்சுக்கலாம். பெரிய மனசு சார், அது எல்லாரும் அப்படியே மன பட மாட்டாங்க. உண்மையிலே அது ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர் அவர். டைரக்டர் பர்சனலாக எங்கள் டீம் கிட்டலாம் பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பாராட்டவே மாட்டார், ஆனால் வாய்க்கு வாய் பாராட்டிக்கிட்டே இருந்தது உங்களை தான், உங்களுடைய இசையை தான். நான் அது ஒன்றும் இல்லை, நான் ட்ரெய்லர்லேருந்து எல்லாமே சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். சார் இது வேணாம் சார், இது வேணும் சார், இது வேணாம் சார். எனக்கு ஃபஸ்ட் ஒப்பீனியன் எப்பவுமே என்கிட்ட கேட்பாரு, நான் ஓரளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுவார். ஸோ நானும் வந்து அவருடைய ஃபஸ்ட் கட் பார்த்துட்டு என்னெல்லாம் இப்போ நான் என்னோட படம் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறனோ இல்லை நான் நடிக்கிறேனோ அப்படி இருக்கிறேன்னா சில விஷயங்கள் நான் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஆக்சுவலி கையிலே ஆகாசம் வந்து படத்தில் கிடையாது, நான் ஃபஸ்ட் கட் பார்த்துட்டு சுதா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு ஃபிலிம், பட் எண்டில் வந்து ஐ ஃபீல் தெர் ஷுட் பி அ சாங் சுதா அப்படின்னு. ஏய் எப்படி நம்ம பிளானே பண்ணல, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. இல்லை இல்லை சுதா, ஐ திங்க் இட் வில் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ட்ரஸ்ட் பண்ணி ஓகே அவர் என்ன சொல்கிறாரோ பண்ணிடுங்க அப்படின்னாங்க. தென் யோக பாரதிக்கு கால் பண்ணி இதன் ஐ காட் தட் சாங் கைலே ஆகாசம் வந்து நடந்துச்சு. அது மாதிரி சில டைரக்டர்ஸ் வந்து இந்த ட்ரஸ்ட்டு நமக்கு கொடுக்கும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஹீஸ் ட்ரஸ்டட் மீ அ லாட் அண்ட் ஸோ மெனி எல்லா விஷயங்களையும் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ஐ எம் வெரி கன்சர்ன்ட் அபவுட் த ஃபிலிம். ஸோ இது வந்து அது கதையாக அந்த சிறுகதையாக அவர் எழுதினதும் அந்த கதையாக அவர் என்ன எனக்கு சொன்னாரோ அது வந்து படமாக டிரான்ஸ்லேட் ஆகணும்னு நான் ரொம்ப ஒரு ஆவலாகவும் ஒரு 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 கேரோடியும் தான் இருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் அது மக்களுக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சூப்பர் சார். நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் தங்கர் பச்சான் சார் வந்து ஒரு சீனியர் டைரக்டர், நிறைய இசை ஜாமவான்களுடைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு சீனியர் டைரக்டர். ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஒரு சீனியாரிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ அவரை அவங்க இசையால் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க சார்? சிச்சுவேஷன் தான் இப்போ சில டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் தான் பார்ப்பாங்க, லைக் தங்கர் பச்சான் சார், பாலா சார் இவங்கெல்லாம் எப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த இமோஷன் அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அவர் ஒரு விஜுவல் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஸோ அவர் வந்து ஒரு விஜுவலாக ஒரு ஒரு ஃப்ரேம் நினைக்கிறாரு. நம்ம அந்த டியூன் பண்ணும்போது அவருக்கு அந்த ஃபீல் கிடச்சிருச்சுன்னா ஸோ தே மூவ் இமோஷ்னலின்னு நான் நினைக்கிறேன். தங்கர் பச்சான் சார், பாலா சார்லாம் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த நிகழ்வும் அந்த ஒரு ஒரு அவருக்கு என்ன ஒரு 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 சைல்ட் லைக்காக அந்த படத்தை அவர் பார்க்குறாரோ நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ அவர் கதை சொல்லும்போது நான் வந்து எனக்கு அந்த இமோஷன்ஸ் வரும்போது நான் ஒரு டியூன் பண்ணும்போது அவருக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் வரும்போது ஹீ வில் பி வெரி எக்ஸைட்டட். ஸோ ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் ஆஹா படத்தை வந்து
பண்ணிருக்கோம். கமர்ஷியல் திரைப்படங்களுக்கும் கம்போஸ் பண்ணிருக்கீங்க, யதார்த்த சினிமாக்களுக்கும் கம்போஸ் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா பர்சனலா எது சொல்லுவீங்க? எனக்கு இமோஷனல் ஃபிலிம்ஸ் பிடிக்கும், அதனால நான் சார் கூட பயணிக்கிறேன். ஓகே. சோ எனக்கு வந்து அழகி பிடிக்கும், எனக்கு ரங்காட்டி தெரு பிடிக்கும், வெயில் பிடிக்கும். அதனால வசந்த பாலன் சொல்ற ஜெயில் ஒரு ஃபிலிம் பண்ணேன், அனுராக் கஷ்யப் கூட ஒர்க் பண்ணுவேன், வயலண்டான ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். பட் ஐ ஃபீல் தட் ஹியூமன் இமோஷன்ஸ் ஹாவ் டு ட்ரான்ஸ்லேட் இன் டு த ஸ்க்ரீன், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கருமேகங்களில் நான் அண்ட் த ப்ரொடியூசர் ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு தங்கர் பச்சான் சார், வீரசக்தி சார், அவருக்கு வந்து பெஸ்ட் விஷஸ். இந்த கம்பெனி வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி தயாரிக்கணும், இது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாதிரி மாறி அது வந்து அவருக்கு நிறைய படங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ள பேரலல் சினிமா ஸ்பேஸ்க்குள்ள வரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும். ஒரே ஒரு சந்தேகம், ஒரு ஹீரோவா ஒரு கதையை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு கலைஞனா ஒரு கதையை எப்படி பாக்குறீங்க? ஹீரோவா வந்து பாலா சார் தான் எனக்கு அந்த பாதையை மாத்தி கொடுத்தாங்க. ஸோ என்னோட கேரக்டர், அந்த கேரக்டர் நான் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும், நான் டச் பண்ணாத ஜானரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு 4 படங்கள் அந்த மாதிரி கதையை ரொம்ப தேர்வெடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க அடுத்தடுத்து பார்ப்பீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். கம்போசரா என்ன எக்ஸைட் பண்ற ஒரு ஸ்பேஸா இருக்கணும், ஒன்னு என்ன அழ வைக்கணும், இல்லை எனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கணும். தங்கலான் வந்து நான் ஒரு பீரியட் ஃபிலிம்னால பண்றேன், எனக்கு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்னால் போக முடியும், ஒரு ஒரு ட்ரைபல் ஹிஸ்டாரிக்கல் என்னால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிலிம்ஸில் ஒன்று இருக்கணும். இதில் வந்து நான் ஹியூமன் இமோஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்து அவருடைய முக்கியமான பிரேக், அவர் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் வந்து காக்கா மோட்டை, அந்த படம் வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன் ஆஃப் த மெயின் லீடில் பண்ணி இந்த படம் நான் அவருக்கு பண்ணுறேன். ஸோ அது அவருக்கு திருப்பி எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இமயம் பாரதி ராஜா சார், அவர் தான் முதல் முதல் இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து சத்தியமங்கலமில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னாங்க. அவர் ஃபஸ்ட்டு ரீசன் இந்த படத்துக்குள்ளே நான் இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது அவருடைய அவர் சொல்லும் போது தான் எனக்கு இந்த படத்தை பற்றி நான் முதல் தடவை கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் பரிசு வந்தது, பரிசு பொருள் வந்தது. இந்த இடத்துல ஒரு ஆயுதத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம், ஒரு வெப்பன் வரப்போகுது. கொண்டு வாங்கப்பா. நடுவில் ஒரு கேப்ல ஜீவி அண்ணன்னு சொன்னமா இருந்துச்சு. பிரதர், நீங்கள் எந்த இயர் பிரதர் பண்ணுறீங்க? 87 தெரியாம சொல்லிட்டேன். மறைச்சிக்கலாம். நான் ரொம்ப 17 வயசுலயே ஃபர்ஸ்ட் படம் பண்ணிட்டேன். நான் குழந்தையா இருக்கிறச்சே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பத்துல இருந்து அவரை பாத்துக்கிட்டே இருக்கேனா, அதெல்லாம் 1 வயசு 2 வயசு பெரியவரா இருப்பாங்க தெரியாம நினைச்சிட்டேன். இதுல ஒரு சந்தோஷம் உனக்கு. லோட் ஆயிடுச்சு பிரதர். இன்னும் ஒரு 30 seconds. சூப்பர். நான் வந்து என்னுடைய மனச்சோர்வுக்கு எப்பயாவது ஆளாகும் போது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடல்கள் கேட்பேன். நீங்க எப்பயாவது ரொம்ப டயர்ட் ஆகும் போது, சோர்ந்து போகும்போது என்ன பாடல்கள் எல்லாம் கேட்பீங்க? உங்க பிளேலிஸ்ட் என்ன? நான் வந்து நான் நிறைய கிளாசிக்ஸ் கேட்பேன், அதாவது எம்எஸ்வி சாரோட சாங்ஸ் கேட்பேன், ராஜா சாரோட சாங்ஸ் கேட்பேன், மதன் மோகன் சாரோட சாங்ஸ் கேட்பேன், ஓபி நையர், ரஹமான் சாரோட கிளாசிக்ஸ். அது மாதிரி நிறைய எனக்கு சில லெஜெண்டரி கம்போசர்ஸ் அவங்களுடைய பாடல்களை வாசித்து தான் நான் பிஜிஎம் எப்படி, நான் பிஜிஎம் தான் என்னன்றது ராஜா சாரோடைய பிஜிஎம்ஸ் வாசித்து தான் கற்றுக்கிட்டேன். பல்லவி சரணம்னா என்னென்ன எம்எஸ்வி சாருடைய பாடல்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி சவுண்டுடைய குவாலிட்டி வந்து ரஹமான் சார், இவங்களாம் என்னுடைய மானசீக குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பாடல்கள் கேட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன வந்து நம்மளுடைய வேர்ஷனாக என்ன வரப்போகுது, யூஸ்வலாக நீங்கள் பார்க்கறது, நீங்கள் படிக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக திருப்பி வரும். ஸோ அவங்க தான் அவங்களுடைய அவங்கக்கிட்ட கேட்டதை நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு தான் நான் நினைக்கிறேன். Thank you, love you too. Thank you so much. Karumegangal vandu will be an important film because and the oru love for cinema kooda indha padam pannirukom, adhaadu oru financial motive illamal oru art for passion and the passion for parallel cinema, passion for art appadi pannirukom. So you should support this film. And I think this film will be a gem in Indian cinema. Thank you. பரிசுகள்ல இது ஒரு பெரிய பரிசு. அண்ணா நிகழ்ச்சியா இருக்காரு. இல்ல மனிதர்களாக எல்லாரும் பிறக்கிறோம், ஆனா பல பேர் தான் வரலாற்றுல சிலதை விட்டு செல்கிறோம். அதில் இசை மிக முக்கியமானது, திரைப்பட இசை மிக முக்கியமானது.
திரைப்படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திரைப்பட இசை இல்லைன்னா உலகம் முழுக்கவே குறிப்பாக தமிழர்கள் மனநோயாளி ஆகியிருப்பாங்க. எத்தனை மருத்துவமனைகள் கட்ட முடியும்? பெரிய இவங்கள மருத்துவர்கள், மனநோய் தீர்க்கும் மருத்துவர்கள். ஒரு இசை வந்ததுன்னா எவ்வளவு பெரிய மன அழுத்தமும் காணாமல் போயிடுது நம்முடைய கவலைகள் எல்லாமே. எனக்கு உண்மையிலே இது 6வது இசையும் பலர் இளையராஜாவில் தொடங்கி இது எவ்வளோ அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் வியந்த ஒரு ஆள் அவர் இளையராஜா ஐயா அவர்களுக்கு பிறகு. அது எப்படி சொல்ல முடியும்? நான் இங்கே அது வந்து சொல்ல முடியாது. இது பலதெல்லாம் அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும். உண்மையை சொல்கிறேன், யாரையும் இது வந்து குறைச்சி மதிப்பிடுறதோ அது அல்ல. இந்த படத்தினுடைய சுச்சுவேஷன் சொல்கிறாங்கள்ல, சூழ்நிலைகள், எத்தனை பேரால் பாடல் கொடுத்து இசையமைக்க முடியும்னு எனக்கு தெரியல, வாய்ப்பே இல்லை. மிக கடினமான சூழ்நிலை இந்த படத்தில். அதுக்கு எப்படி இசையை கொண்டு வர முடியும்? நான் சொல்லிடுறேன் எழுதா, எப்படி முடியும்? அதை பண்ணியிருக்கார். அதை இந்த தலைமுறையை ரசிக்கும்படியும் பண்ணியிருக்கார், காலத்தால் நிற்கிற மாதிரியும் பண்ணுறார். அதே போல் இவருடைய இசைக்கு தகுந்த மாதிரி அதை வந்துட்டு போனார் ஒருத்தர், அவர் தான். எப்படி ஒரு எழுத்து, அவருடைய எழுத்து, அவருடைய இசை, இந்த கலைஞர்களுடைய நடிப்பு, நான் எழுதின அந்த கதை, அந்த பின்புலம், இதெல்லாம் சேர்ந்து எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு சமூகத்துடைய சொத்தாக மாறுது. இது வெறும் ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழான்னு மருத்துவம் நினச்சிடாதீங்க. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய சொத்தை கொடுத்துட்டு போகிறோம். அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. ஒரு ஒரு அதே தான் மிகப்பெரிய செல்வம். இவருடைய பண்பை நான் வந்து சொல்லவே முடியாது. இவருடைய தாய் தந்தையருடைய வளர்ப்பு தான் அது முக்கியங்க. எப்போவுமே இதெல்லாம் நீங்கள் போய் எந்த பல்கலைக்கழகத்துலேயும் படிக்கவே முடியாது. அது அப்படி தான். நான் என்ன இவருக்கும் திருப்பி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. அது பார்க்கலாம். நன்றி. அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதித்தி, அப்புறம் கௌதம் சார் அண்ட் எவ்ரி ஒன். மகானா அந்த கிட் நடித்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஐம் வெயிட்டிங் டு சீ திஸ் ஃபிலிம் ஆன் த சில்வர் ஸ்க்ரீன் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.